ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையல். பீச்சுக்கு போனால் நம்ம மீன் சாப்பிடாமல் வரமாட்டோம். இன்றைக்கி பீச் ஸ்டைல் மீன் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். நம்ம கிச்சனில் இருக்க பொருளை வச்சு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கானாங்கத்தை மீன் நான் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தலையை எடுத்துடாதீங்க, உள்ளே இருக்க குடல் வரைக்கும் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டிங் போர்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபிஷ் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கிட்ட கிட்ட கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மசாலாலாம் நம்மளுக்கு மீனில் போய் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது எந்த மீனில் வேணால் செய்யலாம். எனக்கு இனி கானாங்கத்தை மீன் கிடச்சிது, அதனால தான் செஞ்சேன். நீங்கள் சங்கரா, உங்ககிட்ட என்ன மீன் உங்களுக்கு கிடைக்குதோ எந்த மீன்லனாலும் நம்ம செய்யலாம். இந்த அளவுக்கு டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு டீப்பாக கட் பண்ணிக்கணும். நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடுறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் வினிகர் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மீன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மீன் உள்ள வினிகர் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. மீன் உள்ள நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் அப்ளை பண்ணி வச்சிடலாம். ஹாஃப் அன் அவர் நம்மளுக்கு நல்லா இந்த மீன் ஊறணும், வச்சிடலாம் அப்படியே. இப்போ நம்ம ஒரு ஸ்பைசி மசாலா அரைக்க போகிறோம். அது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரை பேன் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் நான் வறுக்கணும். பீச்சி ஸ்டைல் மீனுக்கே இந்த மசாலா தான் முக்கியம். அதனால் நம்ம கரெக்டாக வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 7 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு நல்லா வறுத்த பிறகு மிக்சியில் ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொறுகொறுன்னே பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆறிட்டு நான் நல்லா பொடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு பொடிச்சிக்கலாம். 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு மீன் 1/2 ஹவர் ஊற வச்சுருக்கனால தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பொடித்த மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மீதியை வச்சுருங்க, நம்ம மீன் மேலே தூவ தேவைப்படும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு இந்த பொடி ட்ரையாக தான் இருக்கணும். இந்த தட்டு முழுக்க நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மீன் 1/2 ஹவர் ஊறிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு மீன்லேயே ஈரம் இருக்கனால தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அந்த மசாலா நல்லா மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அந்த கட் பண்ண பீஸ்லலாம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மசாலா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மீன் நல்லா காரசாரமாக இருக்கும். மெயின் இன்க்ரீடியே நம்மளுக்கு இந்த மசாலா தான். இப்போ அடுத்த பீஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு மசாலா ஊட்டியிருக்கு பாருங்கள் மீனில்.
நல்லா அந்த மீன் உள்ளலாம் மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வச்சு நீங்கள் மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நம்மளுக்கு நல்ல கோட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்கணும் மசாலா ஒட்டிட்டு. நம்மளுக்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீன் நம்மளுக்கு 1 hour நல்லா ஊறணும். இப்போ 1 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா ஊறிட்டு. இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன், ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். மீடியம்லேயே வச்சுருங்க, ஃபுல்லில் வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் எடுத்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பேன் எதுவும் எடுக்காது, இந்த அளவுக்கு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. நல்லா இரும்பு கல்லாக இருந்தால் நம்மளுக்கு மீன் நல்லா முறுவலாக இருக்கும். மீடியமில் வச்சுருங்க, ஃபுல்லாக வச்சிங்கன்னா மீன் தீஞ்சிரும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் திருப்பி போடுறேன். நல்லா முறிவு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு ஆயில் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த வால் எல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். அப்பப்போ திருப்பி திருப்பி நாலா பக்கமும் வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லா முறுவலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு மீன் நல்லா முறுவலாக பொறிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மீன் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பீச்சில் மீன் சாப்பிட்றீங்களா இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனால் கண்டிப்பாக மீன் சாப்பிட்டு தான் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு குட்டீஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட். இப்போ நம்ம பொறிச்சிட்டோம், நல்லா முறுவிட்டு பாருங்கள். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நீங்கள் மீன் சூடாக இருக்கும்போதே நம்ம மசாலா அப்ளை பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மசாலா நீங்கள் தூவி தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம பீச் ஸ்டைல் சாப்பிட்ற மாதிரி மீன் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி 100 வாட்டி அப்ளை பண்ணிடலாம் இந்த பக்கமும். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார சரமான பீச் ஸ்டைல் மீன் நம்ம கிச்சன்லேயே ரெடி பண்ணிட்டோம். நம்ம நல்லா கடலில் குளிச்சுட்டு வந்து உடனே இந்த மீன் வாங்கி சாப்பிடுவோம். அந்த உணர்வை வந்து நம்ம இந்த மீன் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.